ஒன்ஸும் தெரியல. டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் எல்லாமே பார்த்து எடுத்து அட் டைம்ல ஜெயலலிதா குரூப் போறது கட்சி குரூப் போறது அவங்களை பத்தி ஒரு பாட்டு எழுதுவாங்க. நான் எழுதுறது பிரச்சு இல்ல, அட் டைம்ல பாடி வரும். இது இன்னொன்று என்ன பிரச்சனைனா மேடம், கூப்பிடும் போது அடம் பண்ணுவாங்க, எனக்கு தாங்க முடியாது டென்ஷன் வந்துடும். உண்மையிலே கடவுள் கொடுத்திருக்காரு நடந்து ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே எனக்கு இங்கே வந்தோடனும் எனக்கு தாங்க முடியாத அழுக சொல்கிறதுக்கு இல்லை வார்த்தைகளே. பஸ் சிஏடி கேட்டு அப்படிங்கிற இங்கிலீஷ் மீடியம் அந்த பூனைங்கிறது எது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்கிறது நிறைய தமிழ் எழுத வராது. ஏன் பிள்ளைங்க அப்படிதான் சிஏடி கேட் பக்கத்தில் பூனை எழுதணும்னு வந்தாரு. ஆ சரி, இதை மென்ஷன் பண்ணுறா நார்மல் பிள்ளைங்க. ஆமாம் 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 உண்மைதான் உண்மை. விசாபட்டி பிள்ளைங்க அந்த அளவுக்கு ட்ரைவ் வந்து சிஏடி கேட் கேட்னா பூனை ஆரியட்டி ரே ரேட்னா இனி பாட்டா பாடலாம் பண்ணி அதனால மனசில் நல்லா பார்த்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஆமாம் ஆமாம் கிளாஸாக நடத்துறது விளையாட்டாகவே கிளாஸை முடிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி அதில் வந்து ஸ்கூல் ஓட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். சண்டே மண்டே சொல்லி தரணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சண்டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஞாபகம் இருக்கிறது அந்த ஒரு நேரம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்செட் ஆகிடும். அப்போ பப்ளிக்கில் அங்கே ஏஞ்சி சொல்ல சொல்லும்போது தவிச்சு திணறி நிற்க கூடாது இல்லையா. அதனால நான் வந்து என்னுடைய வாய் பாருங்க, எப்போ நான் என்ன கிளாஸ் எடுத்தாலும் என்னோட வாய் பாருங்க, என்னோட உச்சரிப்பு பாருங்க, என்ன பார்த்துங்க சண்டே சொல்லுவாங்க அந்த மூமெண்ட்டை வச்சு அதை அப்படி முதல்ல நான் மடக்குமா அதுங்க மண்டே சொல்லிடுவேன். இப்படியும் பார்த்து டியூஸ்டே சொல்லிடும், முதல்ல கடிப்பேன் வெட்னஸ்டே சொல்லிடும், நான் நாக்க என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க ஓடி போய் காட்டுறாங்க. நிறைய நார்மல் வீட்டிலே பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த பிள்ளைங்க கொண்டு போய் தெரிய மாட்டாங்க, ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்குமே. அது வந்து தப்பான விஷயம், அதனால வந்து அப்ரிஷியேட் பண்ணி மேலே கொண்டு போகணும். இப்போ முடியாத எம்ஆர் பிள்ளைங்களே நாங்கள் கொண்டு போறாங்க போது நார்மல் பிள்ளைங்களை ஏன் கொண்டு போக முடியாது? கண்டிப்பா இப்போ ஜென்ரேஷன் சில விஷயங்கள் அவங்க போக்கில் விட்டு தான் நம்ம பின்னாடி போகணும். இப்படித்தானே நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களா, நார்மலா நார்மலா நம்ம வீட்டுக்கே சொல்றேன் செட்டே ஆகவே ஆகாது. அதான் ஐயர்வேலை அழகா பண்ணி சாமிக்கு நல்லா எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி காப்பேன். சொல்லுப்பா தம்பி ஏதாவது ஸ்லோகன் சொல்லு. பகவத்கீதை சொல்லு, நீ என்ன மண்டே சொல்றியா? உன் பேர் என்ன? சொல்லு, பேர் என்னடா பாப்பா?
இனியா ஆ சரி சொல்லு சண்டே மண்டே சொல்லு வெரி குட் வெரி குட் வெரி குட் இது எல்லாமே அவங்க அந்த பசங்க எழுதுனதா பாட பாட அங்க ஆடுது ஹேண்ட் ரைட்டிங் பாத்தியா பிள்ளைங்க எழுதுனதா நான் மேம் நீங்க எழுதுனீங்களான்னு கேக்குறேன் பசங்களே எழுதுனதுங்கறாங்க நீங்க என்ன பண்றீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறியா எழுது 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 அழகா எழுது ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு அழகா சொல்றான் மஞ்சாமா டீச்சர் We see with our eyes, நம் கண்களால் பார்க்கிறோம் நாம் கண்களால் பார்க்கிறோம் அவ்வளோ எழுதுறாளா சூப்பர் சூப்பரா சூப்பரா பாப்பா வெரி குட் நல்லா படிக்கணும்னா ஆமாம்